வணக்கம். இப்போ நம்ம இந்திய அணி இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் ரொம்ப முக்கியமான நான்காவது நாள் ஆட்டத்தை இன்னைக்கு இரவு 7 மணிக்கு விளையாட துவங்கியிருந்தாங்க. அதாவது நேற்று நிறைய வாட்டி மழை பெய்து மொத்தம் முழுசாக 90 ஓவர்கள் நேற்று வீசப்பட முடியாமல் போனதால் இன்னைக்கு அந்த டைமிங்கை லெவல் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இன்னைக்கு ஆட்டம் துவங்கப்பட்டிருந்தது. இப்படி இருக்க நேற்று ரொம்ப ரொம்ப நிதானமான பேட்டிங்கை வெளிப்படுத்தின வெஸ்ட் இண்டீஸ் இன்றைக்கும் டே ஃபோர்லேயும் முழுசாக அவங்க பேட்டிங் பண்ணி நம்ம இந்திய அணியின் வெற்றியை தட்டி பறிச்சிடுவாங்களோ அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வெறும் 8 ஓவரில் 26 ரன்கள் மட்டுமே எடுத்து வெஸ்ட் இண்டீஸ் அணி இன்னைக்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு காலையில் வந்த கையோட முதலாவது ஓவர்லேயே முகேஷ்குமார் ஜேசன் ஹோல்டர் அவருடைய விக்கெட்டை எடுத்து ரொம்ப பெரிய ஒரு பிரேக் த்ரூவை நம்ம இந்திய அணிக்கு முகேஷ்குமார் கொடுத்தாரு. ஸோ இந்த ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா முகேஷ்குமார் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா திடீர்னு பயங்கரமான ஃபார்முக்கு வந்த முகமது சிராஜ் யாருமே நம்ப முடியாத அளவுக்கு பயங்கரமான ஸ்பெல்ல பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக தொடர்ச்சியாக வீசினாரு. இதில் சிராஜ் பாலை ஃபேஸ் பண்ண முடியாமல் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே சின்ன பின்னமாக ஆகி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 7 மணிக்கு வந்து 8 மணிக்கு உள்ளேயே வெஸ்ட் இண்டீஸ் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதில் மொத்தமே இன்னைக்கு வந்து வெறும் நம்ம இந்திய அணி 8 ஓவர்கள் மட்டும்தான் வீசியிருந்தாங்க. இதில் சிராஜ் 4 ஓவர்கள் மட்டும்தான் வீசினார். இந்த 4 ஓவர்களில் சிராஜ் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் எடுத்தது மட்டும் இல்லாமல் 16வது ஓவரில் பேக் டு பேக் 2 விக்கெட்டுகளை எடுத்து கடைசியாக இன்னைக்கு காலையில் வந்து 1 ஓவருக்கு உள்ளே வெறும் 26 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 5 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இப்போ 255 ரன்னுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணியின் எல்லா விக்கெட்டுகளையுமே முதலாவது இன்னிங்ஸில் நம்ம இந்திய அணி எடுத்திருக்காங்க. ஸோ இதில் மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று டே 3 நல்லா பேட்டிங் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் அணி நேற்று மழை பெய்து தட்ப வெப்பம் பிச் இப்படி எல்லாமே மாறினதால் காலையில் 1 ஹவர்லேயே தாக்கு பிடிக்க முடியாமல் எல்லா விக்கெட்டுகளுமே இழந்துட்டாங்க. அந்த வகையில் இன்னைக்கு காலையில் வரைக்கும் இந்த மேட்ச் எங்கே ட்ரா ஆகிடுமோ அப்படிங்கிற நிலைமை தான் இருந்தது. ஆனால் இப்போ இந்த மார்னிங் செஷனில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை நம்ம இந்திய அணி ஆல் பண்ணது மூலமா அடுத்து தொடர்ந்து பேட்டிங் பண்ண வந்திருக்காங்க. அதே போல் அதிரடியாக வேகமாக இப்போ ரன்னை குவிக்கவும் நம்ம இந்திய அணி ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் இந்த ஆட்டத்தில் நம்ம இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கான ஒரு நல்ல லீடு முன்னேற்றம் நிச்சயமாக இந்த ஆட்டத்தில் இப்போ உருவாகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால் இந்த ஆட்டத்தில் நம்ம இந்திய அணி இப்போ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகியிருக்கா, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.